இசை ஒரு மனுஷன் உள்ளத்துல முனாஃபிக்கானத்தை வளர்த்து ஈமான் அழிக்கும். தண்ணி ஊற்றி மரம் வளர்ற மாதிரி கொஞ்சம் தாங்கராஜா தண்ணி ஊற்றினா மரம் வளர்ற மாதிரி உங்களோட உள்ளத்துல முனாஃபிக்கானத்தை வளர்க்கும். நெருப்பு விரவை எரிச்சு போடுற மாதிரி உங்களோட ஈமான் எரிச்சு போடும். இது ஹராமா ஹலாலா? ஹராம். 30 ரூபாய் ஆக்டிவ் பண்ணி சும்மா போட்டு விட்டுற எங்கட பிள்ளைக்கு பெருமை. எப்படி என்ன போன் லைக்ல வெல்கம் டு பார்த்தா நல்லா பாட்டோம் இல்லையா? கட்டப்படி நாங்க 30 போட்டு சும்மா எரிப்போம். எனக்கு இன்றைக்கு 15 கோல், நான் 15 பேர் எனக்கு இன்றைக்கு கோல் வந்தால் இன்கமிங் கோல் 15 எங்கட லொக்ல இருந்தால் அர்த்தம் நான் 15 பேருக்கு ஹராத்தை தீட்டி இருக்கிறேன். எப்படி இருக்கு? போனஸ்ல வந்து குளிரு. யாருக்கு ஹராத்தை தீட்டுறோம்? வாழ்க்கையில ரேடியோ போட்டு பாட்டு கேட்காதவங்களுக்கு. எல்லாரும் பாட்டு கேட்கற இல்ல, ரேடியோ போட்டு உட்கார்ந்து பாட்டு கேட்கற இல்ல, யாரும் கேட்கிற திருக்கணிக்கு அது வேற, யாரும் உட்கார்ந்து கேட்கற இல்ல. ஆனா நாங்க போட்டு வச்சிருக்கிறோம், வாப்பாக்கும் ஹராத்தை தீட்டுறோம். வாப்பா மவனுக்கு கோல் எடுத்து மவன் போன எட்டு ஒன் பண்ண காட்டும், வாப்பாவும் காதுல போட்டு பாட்டை கேட்டுட்டீங்க. எங்கட வாப்பாக்கு ஹராத்தை தீத்துறோம், எங்கட உமாக்கு ஹராத்தை தீத்துறோம், எங்கட மனைவிக்கு ஹராத்தை தீத்துறோம். யார் யாரெல்லாம் என்னோட பேசுறானோ எல்லாத்துக்கும் இந்தாங்க இந்த ஹராத்தை எடுத்துக்கொண்டு போங்கன்னு கொடுக்கிறோம் நாங்க. இவருக்கு தான் இந்த குர்ஆன். இந்த அளவுக்கு என்ன வாலிப புள்ளையில விடுங்க, கல்யாணம் முடிச்சு 4 புள்ளையில வாப்பா இவனும் ஆக்டிவ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு 1 வருஷத்துக்கு முந்தைய நினைக்கிறார், ஒரு சகோதரருக்கு கோல் எடுத்தா காதலே 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 கொண்டிருக்கிறது. கோல் பார்த்துட்டு என்ன வாப்பா காதல் நானவ கூப்பிடுற மாதிரிக்குது. கோல் எடுத்தா நீ பாட்டு பேசு கொண்டிருக்கி. இல்ல சார், நான் இளந்தாரி டைம்ல விரும்பி கேட்ட பாட்டு அது. அசர மூதேவி, நீ இளந்தாரிக்கையில நீ விரும்பி கேட்டது நான் பதியாதா? நீங்க பாட்டு விரும்பி கேட்டா உட காதல் அடிச்சுட்டு கேளுங்க. வெல்கம் டியூன்ல போட்டுட்டு உள்ளவனுக்கெல்லாம் பாவத்தை தீத்துறதுக்கு தானே லஹும் அஸாபுல் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆஹிரா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மக்களுக்கு மத்தியில பாவத்தை பப்ளிஷ் பண்றீங்களே, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், பாவத்தை பப்ளிஷர். உங்களுக்கு மவுத்துக்கு பொறவில்ல ராஜா, உலகத்துல பனிஷ்மெண்ட் தந்துதான் உங்களை அங்க எடுக்கிற அல்லாஹ் பாதுகா. இதுதான் இன்னைக்கு லைஃப்ல பரக்கத் இல்ல. சொல்லுவாங்க குடும்பத்துல வசதி இருக்குது, படிச்சவன், நல்ல மனைவி, நல்ல புள்ள, ஆனால் மனசு ஒட்டுதில்ல, சரித்திரியம், குடும்பம்ல சந்தோஷம் இல்ல, வருமானத்துல பரக்கத் இல்ல, எதை பார்த்தாலும் சரித்திரியமே. அல்லாஹ் பனிஷ்மெண்ட் எங்களை சார்.